அண்ட் இங்க யாரோ ஒருத்தர் பாத்துருக்காங்க, டீம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா தக்ஸ் ஆஃப் தமிழ் யாரையோ பாத்துருக்காங்க. ஆப்போசிட்ல ரிவர் சைட்ல, ரிவர் சைட்ல இவரு லோக்கல் தக் அவரும் ஒருத்தர் பாத்துருக்காங்க. அண்ட் வைப்பர் தக் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருத்தர் பாத்துருக்காங்க. இங்க நல்ல ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது, நாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாக்கு ஜிசி கதிர், ஜிசி கதிர் ஃப்ரம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர்ல பாத்தீங்கன்னா வந்து பப்ளி பாய், ஓ மை காட். ஸோ ரெண்டு பேர், மூணு பேர் காலி சடனா டக்கு டக்கு நாக் பண்ணிருக்காங்க. ஒரு லேண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். தக்ஸ் ஆஃப் தமிழுக்கு வந்து மூணு கீழ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பாக பப்ளி பாய் வந்து முடிஞ்ச வரைக்கும் சர்வே பண்ணி அவங்க எவ்வளோ தூரம் அவங்க டீம் பிளேஸ்மெண்ட்டை கொண்டு போறாரோ அவ்வளோ தூரம் கொண்டு போறது நல்லது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு டீம் விட்டுருந்துருக்காங்க, ஜிசி பப்ளி பாய் காலி. ஸோ அவர் கில் எடுத்துட்டாங்க, பட் இன்னொரு டீம் விட்டுற வந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் தக்க கில் எடுத்துருக்காங்க. ஒரு ஷாட் மட்டும் தான் கனெக்ட் ஆனிச்சு, ஒரு ஷாட் மட்டும் தான் கனெக்ட் ஆனிச்சு. இன்வின்சிபிள்ஸ் டீம்ல வந்து ஒரு கில். ஸோ கேப்டவுன்ல பார்த்தோம், கண்டிப்பா கேப்டவுன் ரெண்டு டீம் போதுன்னு அப்பயே சொன்னோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. இன்வின்சிபிள்ஸ்ல வி காலியா இருக்காரு, ஓ டிபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவர் கம்மியா இருக்குது. ஸோ ஆப்போசிட்ல வந்து தேர்ட் டீம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல தேர்ட் டீம் இல்ல, தேர்ட் டீம் வந்து மில்லில் போய் போய் போகும். தேர்ட் டீம் வந்து நீங்க ஒரு முடிவோட தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஹெச்ஆர் இஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு ஓ பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஹீல் பண்றாங்க அவரை, குரோனோலாம் போட்டு. அடுத்த குரோனோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவால் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு இருக்காரு தாரிக்கு, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு இருக்காரு. நேர் ஒன்று எடுக்கிறாரு, கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருக்கலாம், மேபி மேலே தூக்கி போட்டுருந்தா வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவ்வளோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறணும் அப்படின்னு தெரியல. ஒருத்தர் நாக் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன், நல்ல கிட்டு. ஓ அவர் பாருங்க ஷார்ட் கனில் ஒரு ஷாட் வச்சுட்டாரு. ஸோ ஷபியை நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னு தோறது, ஹெச்ஆர் இஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். வா டைனமோ, டைனோ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஒரு குரோனோ போட்டிருக்காரு. பார்க்கலாம், மூணு பேர் இருக்காங்க இந்த டீம்லேயும் வந்து, மூணு பேர் இருக்காங்க. ஒரு நேடு ஒன்று பறந்து வந்திருக்குது, பட் எந்த ஒரு டேமேஜ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹெச்ஆர் அப்படி இல்லாட்டி வந்து டிஜிஎஸ் எந்த டீம் இந்த இடத்துல சர்வே பண்ணி வெளியில் போகிறாங்கன்னு தெரியல. ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர் கம்மியாக இருக்குது. ஓ ஒரு டீம் கிட்ட செம்ம போயிட்டுப்பா, டீன் அவுட்லாஸ். என்னப்பா நடக்குது இங்கே, டீன் அவுட்லாஸில் வந்து ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, அவரையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்மையான ஹிட் விழுந்திருக்குது, குளுவால் கண்டிப்பாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முடிச்சிட்டாங்க ஹெட்ஷாட் போட்டு, ஈவில் சாக்கோ பாய் செம்மையான ஒரு ஹெட்ஷாட் போட்டுருக்காரு. டீம் நம்பர் 4 குட் ஸ்பிரிட்ஸ் டீம். ஸோ ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு இடத்துல செம்மையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. டிஜிஎஸோட ஃபைட்டுக்கு ஒன் செகண்ட் மறுபடியும் வரலாம் நம்ம மில்லுக்கு. ஸோ இவங்க ஹெச்ஆர் டீம் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பவர் இல்லை, மெடிக்கேட் இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவசரப்பட்டமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. பார்ப்போம் பட்டன் கேப்டவுன் இல்லை, சென்டோஸால் சேஃபாக லூட் அடிச்சிருக்காங்க. சென்டோஸால் சேஃபன் ரொம்ப சேஃபன் சவுண்டாக லூட் அடிச்சிட்டு இருக்காங்க, வேற மாதிரி லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டீம்ஸ் கடையில் வந்து அங்கே வெறித்தனம் ஃபைட் பண்ணுறது. ஜஸ்டின் தங்க அங்கே பாருங்க, நான் சொன்னேன் இவங்கள தான் மேலே பார்த்துட்டாரு. ஸோ அங்கேருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியும், அடிக்கலாமே. ஓ பார்த்துட்டாரு, பார்த்துருக்கலாமே அவரு. ஆமோ இல்லைன்னு நினைக்கிறேன், ரெண்டு ஷாட்ல எவ்வளோ அமைதியாக. ஓ சீரியஸ்லி ஒரு எப்பிக்கான மூமெண்ட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜஸ்டின் தக் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டீம் இன்வின்சிபிள்ஸ், அது வேறு யாருமே இல்லை. சர்வேஷன் டே ஹெச் ஓ பார்த்துட்டார் மக்களே, என்ன அடிக்கலை. ஓ எய்ம், ஓ பார்த்துட்டாங்க, பார்த்து டவுன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவருக்கு எய்ம் போகல அப்படின்னு நினைக்கிறேன், எய்ம் போகல, எய்ம் நாக் ஆன பிறகு வந்து பார்த்துருக்குறாங்க. ஓகே கேப்டவுனில் இருந்தாங்க, ஓகே கேப்டவுனில் இருந்து, கேப்டவுன்லேருந்து அவங்க அப்பா கேப்டவுன்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை. ஜோனை பார்த்தீங்களா, இதுக்காண்டி தான் வந்து அந்த டீம் கேப்டவுன்லேருந்து ரொட்டேட் பண்ணி, இன்வின்சிபிள்ஸ் வந்து கேப்டவுன்லேருந்து ரொட்டேட் பண்ணி ரிவர் சைடோட பின்னாடி வந்திருக்காங்க. ஸோ ஜோன் வந்து டோட்டலாக இந்த பக்கம் வந்திருக்குது, ஏன்னா ஒரு இந்த பக்கம் மூவ் பண்ணி போகிறது வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பீக்கை தாண்டி போகணும் அப்படிங்கிறப்ப வந்து இன்னொரு டீமோட கிளாஸ் வரது நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ சேஃபஸ்ட்டு வே எது அப்படிங்கிறது பார்த்து, ஸோ அந்த பக்கமாக வந்தாங்க. அந்த பக்கம் வந்ததில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு கில்லும் கிடச்சிச்சு ஃப்ரம் டீம் தக்ஸ் ஆஃப் தமிழ். ஓ டீம்பர் 7 கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரை கில்லையும் காலி பண்ணிட்டா, அவரையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வர இடத்துல வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். குட் ஸ்பிரிட்ஸ் ஒன்ஸ் அகெயின் இன்னும் ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க, பட் சந்தோஷம் இழந்திருக்காங்க. மற்றபடி வந்து மூணு பேரும் வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 8 கீழ் எடுத்திருக்காங்க. ஸோ எலிமினேட் ஆனது எந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீம் நம்பர் 7 அன்சீன் காட்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ரெண்டு கில்லோட வந்து அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. 26 பேரோட வந்து மேட்ச் மூவ் ஆகுது. பட் பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம யூஸ்வலாக அதாவது நம்ம பார்க்குற மாதிரியான ஜோன் கிடையாது. ஓகே குட் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஃபுல் அட்டாக் மோடில் தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு கில் கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்க டேமேஜ் கொடுத்துருக்காங்க, பட் டேமேஜ் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. பட் ஸ்டில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டீம் வந்து உள்ள வந்து அவங்க இருந்தாலும் இவரோட வியூ பாயிண்ட்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் லாக் ஆக போகிறது இல்லை. குட் ஸ்பிரிட்ஸ் நல்ல கில் கவுண்ட் எடுத்துருக்காங்க, நல்ல கில் கவுண்ட். லோக்கல் தக்க காலி பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி, ஏன்னா அவர் சோலோ வந்துட்டு அவர் காலி பண்ணிட்டாங்க. ஸோ டீம் தக்ஸ் ஆஃப் தமிழ் வந்து எலிமினேட் ஆயிருக்குது இந்த சினாரியோவில்.
கிளாஷ்மேக்கர்ஸ்ல சசி டவுன். ஓ சசி சொன்ன மாதிரி அவங்க வந்து குட் ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து ஒரு கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் ரேண்டமாக வந்து அடித்தாலுமே வந்து அவங்க ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்துருக்குது. நாய்ஸி வாய்ஸ் ரொம்ப சேஃபாக கேம்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சேஃபாக கேம்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு கில் எடுத்துருக்காங்க நான் ஜோஷ்வா மூலியமாக. ஸோ டிஜிஎஸும் பொறுமையாக இருக்காங்க, டிஜிஎஸும் மேலே என்ன ரெண்டு பேர் தான் இருக்காங்க. டிஜிஎஸ் எம் தெரிஞ்சு வெளியே தலை காட்டவே மாட்டாங்க நினைக்கிறேன். சஞ்சீவ் சுத்தமாக பவர் இல்லை, ஸோ ஹிட்டு வாங்கியிருக்கிறாரு, அது மட்டும் எனக்கு தெரியவா தெரியுது. செம்மையான அவதி நிலவுது. 24 பேர் அளவு, ரொம்ப பெரிய அளவு கவுண்ட் தான் இந்த ஜோனுக்கு. அது இந்த இடத்துக்கு பர்டிகுலர்லி இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய அளவு கவுண்ட் தான். இன்வின்சிபிள்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாஷ். ஓ நாய்ஸி பாய்ஸ் கிரனேடில் ராஜா பார்த்தீங்கன்னா செம்மையாக கில் எடுத்திருக்காரு, அவங்களை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ராஜா சூப்பரான ஒரு நேடு போட்டு நல்லா குக் பண்ணியிருக்காங்க, கரெக்டான இடத்துல இதாக இருக்குது, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்குது. அது நாய்ஸி பாய்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 கிலோ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கிலோட நாய்ஸி பாய்ஸ் மூவ் பண்ணுறாங்க. விஜய் கண்டிப்பா அந்த குழுவால ஒன் செகண்ட் உடப்பாங்க நினைக்கிறேன். குரோனோ பாருங்க எவ்வளவு சீக்கிரம் உடஞ்சி அப்படின்ட்டு. ஜோஷ்வா ஆன் ஃபயர் குட் ஸ்பிரிட் ஸ்டீம் தான் அங்க ஆப்போசிட்ல இருக்குது, வேற யாருமே இல்ல, குட் ஸ்பிரிட் ஸ்டீம் தான். ஓ மிஸ் பண்ணிட்டார், ஒரு ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 178 டெஃபினட் நாக் சாக்கோபாய் நாக்கு. குட் ஸ்பிரிட்ஸ் அங்க இருக்காங்க. டிஓடி ரஹீம் ஒரு நேர் ஒன்று குக் பண்றாரு. வெடிச்சிருக்கு, பட் ஆனால் எந்த ஒரு டேமேஜுமே கொடுக்கல. ஸோ அங்கே எனக்கு தெரிஞ்சு கிளாஷ்மி டீம் தான் இருக்காங்க, கிளாஷ் மேக்கர்ஸ். ஓ ஷேக்கை நாக் பண்ணியிருக்காரு, ஷேக்கை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, பட் ஜோஷ்வா அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்க அந்த நேரத்தில் ஜோஷ்வா வேற மாதிரி கீழ் எடுத்துட்டு இருக்காரு ஜோஷ்வா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓ டிஓடி ரஹீம் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவர் அடிச்ச கீழே வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து 3 டீம் இருக்காங்க, கிளாஸ் எஸ்எம் இருக்காங்க, குட் ஸ்பிரிட்ஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்க. கிளாஷ் எஸ்எம் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டாரு. இவர் பிளாக் பண்ணிட்டாங்க உள்ள ஈவில் சாக்கோ பாய் மட்டும்தான் இருக்காரு இன்னும். ஓகே கண்டிப்பாக நாய்ஸி பாய்ஸ் கையில் தான் வந்து மேட்ச் போகுது, அது மட்டும் தெரியாது. ஈவில் சாக்கோ பாய் மட்டும்தான் இருக்காரு, யார் மேலே ஏற போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே பார்க்கலாம் நாய்ஸி பாய்ஸோட கில் கவுண்டை பாருங்க, 13 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஜோஷ்வா செம்ம பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச். ஸோ வழக்கம் போல் அவரோட யூஸ்வல் பர்ஃபார்மன்ஸ். சாக்கோ பாய் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும். ஹசார்டோட கில்லை எடுத்துட்டு குட் ஸ்பிரிட்ஸ் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான்.